தீபாவளியையொட்டி மக்கள் சொந்த ஊர்களை நோக்கி பயணப்பட்டு வரும் நிலையில் விமான கட்டணங்கள் தனியார் பேருந்துகளின் கட்டணம் டிமாண்டை பொறுத்து அதிகமாகி உள்ளன. சென்னையிலிருந்து திருச்சி செல்ல விமானத்தில் 3,200 ரூபாய் முதல் 7,700 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ரயிலில் படுக்கை வசதியெனில் 315 ரூபாய் முதல் 415 ரூபாய் வரையும், இருக்கை வசதியெனில் 130 ரூபாய் வரையும் கட்டணமாக இருக்கிறது. அரசு பேருந்து எனில் 264 ரூபாய் முதல் 401 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தனியார் பேருந்தை பொறுத்தவரை 700 ரூபாய் முதல் 2,440 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து மதுரைக்கு விமான கட்டணம் 4,400 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. ரயிலில் படுக்கை வசதி எனில் 315 ரூபாய் முதல் 415 ரூபாய் வரையும், இருக்கை வசதி எனில் 190 ரூபாய் வரையும் கட்டணமாக இருக்கிறது. அரசு பேருந்து எனில் 383 ரூபாய் முதல் 869 ரூபாய் வரை கட்டணமாக இருக்கிறது. தனியார் பேருந்துகளை பொறுத்தவரை 820 ரூபாய் முதல் 2,500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து நெல்லைக்கு விமான கட்டணம் 4,700 ரூபாய் முதல் 9,200 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. ரயிலை பொறுத்தவரை படுக்கை வசதி 395 ரூபாய் முதல் 485 ரூபாய் வரை கட்டணமாக இருக்கிறது. அரசு பேருந்தை பொறுத்தவரை 514 ரூபாய் முதல் 1,197 ரூபாய் வரை கட்டணமாக இருக்கிறது. தனியார் பேருந்துகளில் 1,139 ரூபாய் முதல் 2,850 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அருண்குமரன்.